வணக்கம். இது உண்மையின் அலசல். சிங்கள பேரினவாதத்தினால் சுற்றுவளைக்கப்பட்டுள்ள ரணில் மகிந்த சஜித் அனுறு தீர்வு வழங்க தயார். ரணில் மட்டும்தான் நோ. இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மையின் அலசல் நிகழ்ச்சி. ரணில் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டது தொடக்கம் இன்று வரையில் தமிழர் விவகாரத்தை தூக்கி கொண்டுதான் சர்வதேசத்தினை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். நான் வந்தது பொருளாதாரத்தை மீட்கவை என அறிக்கையிட்ட ஜனாதிபதி ரணில் அதன் பின்னர் தமிழர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைந்தார். முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுங்கள் என தனது ஆலோசகர்களுக்கு அறிவித்தார். மலையக மக்களின் பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்ற அறிக்கையும் வெளிவந்தது. இப்போது எல்லாமே கிடப்பில் தான் போடப்பட்டுள்ளது. தமிழர் பிரச்சனை என்று பெறும் பிரமாஸ்திரம் மாத்திரமே ரணிலுக்கு பெரும் பலம். 2005 செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என தமிழர் கட்சிகளிடம் கோரிக்கிருந்தார். காரணம், 2005 நடைபெற்ற தேர்தலில் தமிழர்கள் வாக்களிக்காது ரணிலை தோற்கடித்தனர். அதனை காரணம் காட்டி அடுத்த தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்பது அப்பட்டமாக தெரிந்த ஒரு விடயமே. அனைத்து கட்சிகளும் ஒத்துழைத்தால் தீர்ப்பு என்ற சர்க்காங்கட்டையை போட்டுவிட்டார் ஜனாதிபதி ரணில். தேர் இப்போது வேறு திசை நோக்கி நகர்கின்றது. அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் சிங்கள பேரினவாதிகளை திருப்திப்படுத்த வேண்டும். இப்போது அவரின் பதில் சிங்கள பேரினவாதிகளின் தலையில் ஐஸ் வைத்தது போல் ஆகிவிடும். இந்த நிலையில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கையில் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிநிதிகள் அல்ல என குறிப்பிடுகின்றார். ஆளும் தரப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர, அத்துடன் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு எப்போதும் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் பொருளாதார பாதிப்பிற்கு மத்தியில் அதிகார பகிர்வுக்கு இடமளிக்க போவதில்லை. பொலிஸ் அதிகாரத்தை மாகாணங்களுக்கு வழங்கினால் பொலிஸ் சேவை கேலி குத்தாக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் சரத் வீரசேகர. இதில் ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும். ஏற்கனவே பல தடவை சிங்கள மக்களினால் இந்த 13 தூக்கி எறியப்பட்டது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மறுபக்கத்தில் ஜனாதிபதி ரணில் தொடர்பில் கடுமையான சாடல்களை எழுந்து வருகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நான் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ இல்லை என்று சொல்வது அவரது எல்லா தன்மையை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன். பௌத்த பேரினவாத சக்திகளுக்கு அஞ்சுவதை வெளிப்படுத்துவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மகிந்த ராஜபக்ஷ பல்வேறுபட்ட சர்வதேச கூறங்களில் நான் 13 காட்பாட் சென்று கொடுப்பேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். நீங்கள் ரணில் விக்ரமசிங்க என்பது எங்களுக்கு தெரியும். 13வது சீர்திருத்தத்தில் என்ன இருக்கின்றது என்பதும் எமக்கு தெரியும். நாடாளுமன்றத்திற்கு திரும்ப சென்று ஒரு சட்டம் கொண்டு வர தேவையில்லை என்பதும் எமக்கு தெரியும். ஆகவே 13 நடைமுறைப்படுத்தும்படி நாங்கள் சொல்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க இப்படியான கருத்துக்களை சொல்லி நாடாளுமன்றம் செல்ல வேண்டும், ஒப்புதல் எடுக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அவர் சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகளுக்கு அச்சப்படுகின்றார் என்பதைத்தான் காட்டுகின்றது. 13 நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் மகிந்த ராஜபக்ஷ ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார், சஜித் பிரேமதாஸ் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார், ஜேவிபியினர் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள். 13வது திருத்தத்தில் உள்ள பொலிஸ் அதிகாரத்தை நிறைவேற்றுவதற்கு மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு கதை. ஆகவே அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண பொலிஸ் முறைமையை நியமித்தால் போதுமானது. சகல மாகாணங்களுக்கும் அந்தந்த மாகாண பொலிஸ் முறைமையை நியமிக்க விருப்பம் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அதற்கான ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த நிலையில் நாட்டின் 8வது நிறைவேற்ற ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தி ஆகின்றது. எரிவாயு வரிசை, எரிபொருள் வரிசை உள்ளிட்ட நாடு அராஜகமான நிலைமையில் காணப்பட்ட வேளையிலேயே ரணில் நாட்டை பொறுப்பேற்றார். அத்துடன் பதவியேற்ற தினத்திலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளமை விசேட அம்சமாகும். 1981 இலக்கம் 2 எனும் ஜனாதிபதி தெரிவு செய்யும் விசேட ஏற்பாட்டு சட்டத்தின்கள் அடுத்த நிறைவேற்று ஜனாதிபதியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அதிக வாக்குகளால் பதில் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் பதவியை வகித்த ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டார். ஜூலை 21 ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இவ்வாக்களிப்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 134 வாக்குகள் கிடைத்தன. இதுவரை எதிர்த்து போட்டியிட்ட டலஸ் அழக பெருமவுக்கு 83 வாக்குகளும் அனுரகுமார திசநாயக்கவுக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் பதவி விலகலை அடுத்து எஞ்சிய காலத்திற்கு பதவி வகிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க தகுதி பெற்றார். ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக 2021 ஜூன் மாதம்
மாதம் 23 திகதி 9 நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2022 ஆண்டு மே 9 திகதி அன்றைய பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ பதவியிலிருந்து விலகினார். அப்பதவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவோ அல்லது வேறு எவரும் முன்வராத வேளையில் ரணில் விக்ரமசிங்கே அந்த சவாலை ஏற்றார். அவ்வேளையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இலங்கை மக்களுக்கு சேவை புரிவதற்கு உறுதிமொழி வழங்கிய அவர் 2022 மே 12 பிரதமராக பொறுப்பேற்றார். அதே வருடம் ஜூலை 14 திகதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலகியதுடன் பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கே அரசியலமைப்பின்படி ஜூலை 15 திகதி ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் காணப்பட்ட பொருளாதார பிரச்சனையிலிருந்து நாட்டு மீட்பதற்காக ஜனாதிபதி ரணில் மேற்கொண்ட திட்டங்களுக்கு சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் மற்றும் நாடுகளின் ஒத்துழைப்புகளும் கிடைத்துள்ளன. அதே நேரம் ராஜபக்ஷர்கள் எம்மை ஏமாற்றியது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எம்மை ஏமாற்றலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றனர். இதற்கு ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டோம். இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் தமிழர் நலன்களில் அதிக சிரத்தையுடன் செயற்படுகின்றனர் என்பதை ரணில் விக்ரமசிங்கே உணர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இரா சம்பந்தர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு செல்லும் முன்னர் சந்திப்பை நடத்தியது எங்களையும் சர்வதேசத்தையும் சமாளிப்பதற்கே. அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக நிற்கின்றோம் என குறிப்பிட்டார் இரா சம்பந்தர். முழுமையான அதிகார பகிர்வுக்கு அனைத்து கட்சிகளும் இணங்கினால்தான் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தலாம் என ரணில் விக்ரமசிங்கே கூறும் காரணத்தையே ஒருபோதும் ஏற்க முடியாது. அவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர். நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை பலத்துடனேயே அவர் பதவியில் இருக்கின்றார். அவர் நினைத்தால் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி நாம் கோரும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை வழங்க முடியும். நாம் எமது நிலைப்பாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் மூலம் அனுப்பியுள்ளோம். புதுடெல்லியில் ரணில் விக்ரமசிங்க அவரை சந்திக்கும் போது இந்திய பிரதமர் எமது நிலைப்பாட்டை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டார் இரா சம்பந்தன். மேலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் பரந்தப்பட்ட கூட்டணி அமையும். அந்த கூட்டணியின் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே களமிறங்க உள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் அகிலவராஜ் காரியவசம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் கட்சியின் கொள்கை வேலை திட்டங்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை திட்டங்களாலேயே நாட்டை மீட்க முடியும். கடந்த காலங்களில் வரிசை சுகம் உருவானது. நாட்டை நிர்வகிக்க முடியாமல் தலைவர்கள் ஓடினர். நாட்டு பொறுப்பை அவர் முன்வரவில்லை. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வந்தார். தற்போது அவர் வரிசை சுகத்திற்கு முடிவு கட்டியுள்ளார். எதிர்காலத்தில் பொருட்களின் விலைகள் மற்றும் வட்டி வீதம் என்பன குறையவுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அகிலவராஜ். பொருளாதாரம் மீட்கப்பட்டதாக குறிப்பிடும் ரணில் தரப்பு அது மக்கள் மத்தியில் சென்றடைகின்றதா என்பதை கவனிக்கவில்லை. இன்று வரையில் பொருளாதார நெருக்கடி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு ஏழை மக்களை சென்றடையவில்லை. சரி, இப்போது எழுந்து வரும் மற்றொரு விடயம், தமிழ் கட்சிகளுடன் ஜனாதிபதி ரணில் 15 விடயங்கள் குறித்து பேச இருந்ததாகவும் அதற்கு தமிழ் தரப்பு ஒத்துழைக்கவில்லை எனவும் ஒரு குண்டு தூக்கி போடப்பட்டது. இந்நிலையில்தான் இலங்கை தமிழர்களுக்கான 13வது சட்ட திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி சந்தித்து பேசவுள்ளதால் இக்கோரிக்கையை மீண்டும் வலுப்பெற்று வருகின்றது. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது இலங்கை தமிழர்களுக்காக பெற்றுத்தந்த உரிமைகள் அனைத்தையும் பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை தமிழர்கள் நீண்ட நெடுங்காலமாக அனுபவித்து வந்த இந்நிலை போக்கிட தீவிர முயற்சிகளை மேற்கொண்டவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி. பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் 1987 ஆண்டு ஜாழ்ப்பாண பகுதி முழுவதற்கும் ஆபரேஷன் லிபரேஷன் என்ற பெயரில் இலங்கை அரசு பொருளாதார தடை விதித்ததால் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அப்பாவி தமிழர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானார்கள். இந்நிலையில் இலங்கை தமிழர்களின் துயரை துடைப்பதற்காக பிரதமர் ராஜீவ்காந்தி ஆணையிட்டதன் பெயரில் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருட்கள் ஏற்றிய 19 படகுகள் 1987-6 அன்று இலங்கையின் வடக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த படகுகளை இலங்கை அரசின் கடற்படை அனுமதிக்காமல் தடுத்ததால் இந்திய அரசின் படகுகள் ராமேஸ்வரம் நோக்கி திரும்பி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. பொருளாதார தடையினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி இலங்கை தமிழர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். பிரதமர் ராஜீவ்காந்தி முடிவெடுத்து பெங்களூர் விமான தளத்திலிருந்து 5 இந்திய விமானங்கள் மூலம் இலங்கையின் ஆகாய பகுதிக்குழுக்குள் அத்துமீறி பிரவேசித்து பரசுட் மூலம் வடக்கு மாகாணத்தில் வாழ்கிற இலங்கை தமிழர்களுக்கு 24 டன் நிவாரணப் பொருட்கள் பூமியை நோக்கி கீழே இறக்கப்பட்டன.
உண்ண உணவின்றி அல்லலுற்ற அப்பாவி தமிழர்கள் இந்திய அரசு வழங்கிய உணவுப் பொருட்களை பெற்று மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். 1987 ஜூன் மாதம் 4 திகதி மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆகாய நடவடிக்கை ஆபரேஷன் பூமாலை என்று அழைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை இலங்கை ஜனாதிபதி ஜெயவர்த்தனாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்திய இலங்கை உடன்பாட்டினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு இந்தியாவில் உள்ள மாகாணங்களைப் போல ஒரே மாநிலமாக நிர்வாக சுயாட்சியுடன் கூடிய அரசு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. 1956 முதல் சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்ற நியாயமற்ற நிலை மாறி தமிழும் ஆட்சி மொழி என்ற சம உரிமை பெற்றது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு சட்டத்தில் 13 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இலங்கை தமிழர்களின் உரிமைகளுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் தான் இன்றைய இலங்கை தமிழர்களின் பாதுகாப்பு கவசமாக விளங்கி வருகின்றது. ஆனால் அந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு எந்த முயற்சியும் செய்யாமல் அது சீர்குலைக்கின்ற முயற்சியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. தமிழர் தீர்வு விடயம் இந்தியாவின் பதில் என்னவாக இருக்கும்? ரணிலின் பயணத்தில் அழுத்தம் கிடைக்குமா? என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மையான அரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.